செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் வீசிய பயங்கர புயல் காற்றில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. தெற்கு சீனாவில் உள்ள குவாங்டாங் மாகாணத்தில் நேற்று அதிகாலை பயங்கர புயல் காற்று வீசியது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய அந்த பயங்கர புயல் காற்றில் ஏராளமான வீடுகள் அடியோடு சரிந்தன. சில வீடுகளின் கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. பலத்த மழையும் தொடர்ந்து பெய்ததால் மரங்கள் சாலைகளின் குறுக்கே சாய்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இந்த புயல் காற்றில் விவசாய பயிர்கள் ஏராளமான அளவில் அழிந்துவிட்டன. இதில் சில கால்நடைகள் மட்டும் உயிரிழந்துள்ளன. மனித உயிர் சேதம் பற்றி உடனடியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. மும்பையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் 29 ரன்கள் வித்தியாசத்தில் புனே அணி மும்பை அணியை வீழ்த்தியது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று மாலை தொடங்கிய ஆட்டத்தில் மும்பை அணியும் புனே அணியும் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி புனே அணியை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய புனே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்தது. He's had a big swing at that and he has made contact with it. அதிகபட்சமாக உத்தப்பா 36 ரன்களும் ஸ்மித் 39 ரன்களும் எடுத்தனர். மும்பை அணி தரப்பில் மலிங்கா, பட்டேல் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதையடுத்து 130 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கி விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 29 ரன்கள் வித்தியாசத்தில் புனே அணி வெற்றி பெற்றது. And Dinda has got another one. He's bowled straight, he's bowled full, and he's been rewarded for some excellent bowling. 2 wickets at the top. Now he's picked. புனே அணி தரப்பில் திந்த 4 விக்கெட்டுகளும் கார்த்திக் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியும் பஞ்சாப் அணியும் விளையாடி வருகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 2668 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21344 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28540 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய் 60 காசுகள். 1 கிலோ வெள்ளி 57570 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். அதிமுக அரசு வரலாறு காணாத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பதை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவண்ணாமலையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது பற்றி முடிவு செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தங்கத்தின் மீதான கலால் வரி உயர்வை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உறுதி கொடுத்துள்ளார். இதையடுத்து நகைக்கடை வியாபாரிகள் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறித்தவர்களின் புனித பண்டிகையான பெரிய வெள்ளிக்கிழமை பண்டிகை இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.